அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எப்போ நாங்கள் வந்து அப்ளை பண்ணணும், ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் கம்பல்சரியாக அப்ளை பண்ணணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணுன்றதை நான் வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட் தேவைப்படும், 12th மார்க் ஷீட் தேவைப்படும், 12th டிசி வந்து தேவைப்படும். ஸோ உங்களை பற்றின டாக்குமெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா 12th டிசி வந்து தேவைப்படும். ஸோ 12th டிசி தான் நீங்கள் வந்து ஸ்கூல் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து காலேஜ் போகிறீங்கன்றதுக்கான ஒரு அத்தாட்சி. ஸோ 12th டிசி உங்கள் கையில் இல்லை. ஸோ ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th டிசி பார்த்தீங்கன்னா வித்தின் எ வீக்குள்ளே கொடுத்துருவாங்க. ஸோ மார்க் ஷீட்டும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது, நீங்கள் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண அந்த ரிசிப்டை கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் மார்க் ஷீட்டாக, ஓகேவா? ஸோ இப்போ வேறு என்னென்ன எலிஜிபிள் டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைன்னா உங்கள் பேரண்ட்ஸோட டிசி, பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸோட டிசி. சப்போஸ் எங்கள் பேரண்ட்ஸ் படிக்கவே இல்லை, வேறு ஸ்கூல் 5th ஸ்டாண்டர்டோ 6th ஸ்டாண்டர்டோ தான் படிச்சிருக்காங்கன்னா அவங்க படிக்கவே இல்லைன்ற மாதிரி ஒரு அஃபிடேவிட்னு ஒன்று சொல்லுவாங்கப்பா. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர்ஸ்லாம் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் பக்கத்தில் உள்ள இ சேவை மையத்துக்கு போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒரு நோட்ரி சைன் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா போதும், வேலை வந்து முடிஞ்சிடும், ஓகேவா? ஸோ இது கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு தம்பி தங்கச்சி யாராச்சும் இருக்காங்க, அவங்க வந்து ஸ்கூல் படிக்கிறாங்கன்னா அவங்களோட ஸ்கூல் ஐடி கார்டை நீங்கள் வந்து கொடுக்கலாம். லைக் என் தம்பி பார்த்தீங்கன்னா 6வது தான் படிக்கிறான், என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா 8வது தான் படிக்கிறான்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஒருவேளை அண்ணன் அக்கா யாராச்சும் இருக்காங்க, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கக்கூடாது, ஏன்னா அதுதான் வந்து எலிஜிபிலிட்டி. ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேட்டோட எலிஜிபிலிட்டி என்னது? அப்பா படிச்சிருக்கக்கூடாது, அம்மா படிச்சிருக்கக்கூடாது, ஐ மீன் காலேஜ் போயிருக்கக்கூடாது, டிகிரி வாங்கியிருக்கக்கூடாது, ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ், அதே மாதிரி பிரதர் சிஸ்டரும் இது வந்து அவைலபிள். ஸோ அவங்க படிக்கலன்றதுக்கான ரெலவென்ட் ப்ரூஃப், அதாவது அவங்களோட டிசி, ஓகேவா? ஸோ அப்படி அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா டிசி இல்லைனா நீங்கள் அதே அஃபிடேவிட் நீங்கள் வந்து வைக்கணும், ஓகேவா? ஸோ அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ உங்கள் வீட்டு அட்ரஸ் இங்கே இருக்குது எக்ஸாக்டாக, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நீங்கள் வந்து வைக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யார் யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, ரேஷன் கார்டு கேட்பாங்கப்பா. ஸோ ரேஷன் கார்டு இல்லைனா ஸ்மார்ட் கார்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செல்ஃப் டிக்ளரேஷன். ஸோ இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் உங்கள் கையில் இருந்தால் தான் வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும். அடுத்து உங்களுடைய ஒரு ஃபோட்டோ. ஸோ 60 ரூபா கொடுத்தா நான் அப்ளை பண்ணேன், நான் பண்ணும்போது என்ன ஒரு 4 வருஷம் மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ எவ்வளோன்னு தெரியல. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட். ஸோ ஆன்சர் டு த க்வெஸ்சன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா டிசி அண்ட் 12th ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆனால் உங்களால் பார்த்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ண முடியும், ஓகேவா? யா, இவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ ஆன்சர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.